அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஒரு அம்மா வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாங்க. சூப்பர் மார்க்கெட்டு நீங்கள் போயிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. செல்ஃப் ஹெல்ப் ஷாப்பர், நமக்கு நாமே உதவி செய்ய ஒரு வண்டி எடுத்துகிட்டு போவோம். அதில் நமக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துக்கோம். இந்த ஒரு ரேக்கு, அடுத்த ரேக்கு, 5, 6, 7, 8 அப்படி ஒரு மாதிரி ரேக் ரேக்காக வச்சுருப்பாங்க. நமக்கு வேண்டியதெல்லாம் நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டே போவோம், பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஷாப் உள்ள ஒரு அம்மா போனாங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் அப்பப்போ 2 பாக்கெட்டு 4 பாக்கெட்டு 6 பாக்கெட்டு 8 பாக்கெட்டு அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டே போனாங்க. எடுத்து போட்டுக்கிட்டே போயிட்டு அந்த கடைசியில் வந்து ஒரு 9வது ரோவில் வரும்பொழுது அப்ராக்சிமேட்டாக எல்லாம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஆளை கேட்டாங்க. அவர் அப்ராக்சிமேட்டாக வந்துட்டு 2500 ரூபா ஆகுது அப்படின்னு சொன்னார். உடனே இந்த அம்மா வந்து 2000 ரூபா தான் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க, 2500 ரூபா எடுத்துக்கிட்டு வரல பாவம். உடனே இப்போ 500 ரூபாய்க்கு இவங்க வந்து ஜாமானை குறைக்கணும், என்ன குறைக்கிறதுன்னு பார்த்தாங்க. உடனே என்ன பண்ணாங்க, சரி இந்த ஷாம்பு சோப்பு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலான்னு சொல்லிட்டு அந்த கடைசி ரேக்கில் அந்த மிளகு ஜீரகம் எல்லாம் போட்டு ஒரு டப்பாவில் இருந்தது. இவங்க அந்த சோப்பு ஷாம்பு எல்லாம் அது மேலே போட்டு மூடிட்டு 500 ரூபா ஜாமான் அதை எடுத்து அதில் போட்டு மூடிட்டு இவங்க மாட்டு கிளம்பி இவங்க வந்துட்டாங்க. அடுத்து வந்தவங்க வந்துட்டு மிளகு ஜீரகம் எடுக்க வந்தவங்க பார்த்தா அவங்க இல்லை. அவங்க வந்து முதலாளிக்கிட்ட என்ன அவங்க கடையில் வச்சுட்டு இருக்க, மிளகு இல்லை ஜீரகம் இல்லை அப்படின்னு சொல்லி சண்டை போட்டாங்க. இப்படியா ஒரு கற்பனையா ஒரு நிகழ்ச்சியை நாம சொல்றோம். இதில் அந்த முத அம்மாவுக்கு இருந்த ஆட்டிடியூட், மனப்பாங்கு என்ன, என்ன மிஸ்டேக் பண்றாங்க, எப்படி இருக்கணும், அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மற்றவங்களுக்கு எப்படி பொறுப்பு கடமைகள் இருக்கணும்னு நாம் நினைக்கிறோமோ அதே மாதிரி நமக்கு பொறுப்பு கடமை இருக்குது. அப்போதான் நாம் வந்து ஒரு சமுதாயமாக, ஒரு குடும்பமாக, ஒரு பள்ளிக்கூடமாக அல்லது கல்லூரியாக அழகாக இயங்க முடியும். அப்படி வருகிற பொழுது ஒரு சிறிய பகுதி, ஒரு உதாரணமாக சிறிய பகுதி என்ன, ஏதாவது ஒன்று எடுத்தா எடுத்ததை எடுத்த இடத்துல வைக்கணும். நீங்கள் வேண்டாம்னு திருப்பி வைக்கிறது ஓகே, ஆனால் எடுத்ததை எடுத்த இடத்துல வைக்கணும். அதை தவிர இன்னொரு இடத்துல வைக்கும்பொழுது மற்றவங்களை நாம் சிரமத்தில் உள்ளாக்குறோமா இல்லையா? பள்ளிக்கூடத்துலேயோ கல்லூரியிலையோ பார்த்தாக்க கூட லைப்ரரியிலேருந்து புக் எடுப்பாங்க, அதை எடுத்துட்டு பார்த்துட்டு கொண்டு போய் வைக்கும்போது பார்த்தா சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல போய் சொறி விட்டுருவாங்க. அதை தேடுறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க தேடவே முடியாது, கஷ்டம். காலேஜ்லாம் பார்த்து புக்கெல்லாம் நம்பர் போட்டு வச்சுருப்பாங்க, கரெக்டாக அந்த நம்பர் படி கேட்டாக்கா அந்த நம்பர் படி எடுத்து கொடுப்பாங்க லைப்ரரி. மாற்றி சொல்லிவிட்டால் எடுக்கிறதே முடியாது, கஷ்டமாக இருக்கும். மாணவர்கள் சரியாக புரிஞ்சுக்கணும், எதை செஞ்சாலும் எடுத்ததை எடுத்த இடத்துல வைக்கணும். அசைன்மெண்ட் எடுத்தாலும் சரி, வேறு எந்த ஹோம்ஒர்க் இதாக எடுத்தாலும் சரியும் எடுத்ததை எடுத்த இடத்துல வைக்கணும், மற்றவங்கள்தான் எடுக்கக்கூடாது. ஏன் அவங்க திருப்பி அப்படியே கொண்டு போய் கொட்டிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க, என்ன காரணம், எனக்கு நேரமாச்சு, எனக்கு வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. அப்போ மற்றவங்களுக்கு நேரம் நிறைய இருக்கும், அவங்க பிஸி இல்லையா? அப்போ அந்த சுயநலத்தில் என்ன இருக்குன்னா நான் நல்லா இருக்கணும், மற்றவங்க எப்படி கெட்டு போனாலும் எனக்கு கவலை இல்லை. இந்த மனப்பாங்கு நம்மளை பாழ்படுத்திடுது, நாம் மட்டும் இதிலேருந்து தப்பிச்சுக்க முடியாது. அப்போது இந்த மாதிரியான சுயநலம் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். இந்த மாதிரி சுயநலம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கட்டும், ஒரு பஸ் ஸ்டாப்பில் இருக்கட்டும், குழப்பத்தை தான் உண்டாக்கும், நெரிசலை தான் உண்டாக்கும். அதில் என்ன அடிப்படையாக இருக்குது, என் வேலை முடிஞ்சால் போதும், எப்படி முடிஞ்சாலும் சரி என் வேலை முடிஞ்சால் போகிறோம் அப்படிங்கிற பை ஹூக் ஆர் க்ரூக் ஐ மஸ்ட் வின், யாரை ஏறி மெதிச்சாலும் சரி நான் ஜெயிச்சிடணும். இதே எண்ணத்தோட இன்னொருத்தர் நம்மளை ஏறி மெதிப்பானே, நான் ஏறி மெதிச்சாலும் போனா போகுது நான் ஜெயிக்கணும், நீ ஓடும்போது உன்னை விட கொஞ்சம் பலசாலி உன்னை ஏறி மெதிப்பானே, அப்ப நாம என்ன செய்ய போறோம்? ஸோ நாம இன்னைக்கு மெதிக்கிறோம்னாக்கா அடுத்து நம்ம டேர்ன் வரணும் மிதிப்படுறதுக்கு, இது தவிர்க்க முடியாது. ஆக இதை எல்லாருமே ஒரு நியாயமான தளத்தில் இருந்து யோசிக்கணும். பள்ளிக்கூடத்தில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால்
மன்னிக்கணும். 100 மார்க் வாங்க, 100 மார்க் வாங்க, 100 மார்க் வாங்க, எப்படியாவது நீ 100 மார்க் வாங்க அப்படிங்கிறது கூட ஒரு வகையில் பார்த்தா அது நல்லது மாதிரி தோணும். ஆனால் இன்னொரு வகையில் ஒரு சுயநலத்தை மட்டும் நீ நினை, 100 மார்க்கை மட்டுமே நினை அப்படின்னு சொல்லித்தர்ற மாதிரி இருக்கும். அப்போது பக்கத்தில் இருக்கிற பையனுக்கு ஒரு கணக்கு சொல்லி கொடுக்கணுன்னாக்கா நான் 100 மார்க் வாங்கணும் அப்படிங்கிறது தான் இவன் மனசில் வந்துடும். பக்கத்தில் இருக்கிற பையனுக்கு சும்மா ஃப்ரீ டைமில் ஒரு கணக்கு சொல்லி கொடுக்கணுங்கிற அந்த ஒரு ஜெனரசிட்டி ஈகை மனம் வராது. ஆக பின் பின் ஸ்லோகன் இருக்க பாருங்க, அது சுயநல ஸ்லோகன். ஸோ வி வில் வின் ஸ்லோகன் நல்லதாக இருக்கும், எல்லாருமே ஜெயிக்கணும். ஐ வின், யூ வில் ஆல்சோ வின், கமன் லெட்டர்ஸ் வின் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நாம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தரது நல்லா இருக்கும். சம வாய்ப்பு கொடுக்கப்படணும். இப்போ நாம் வந்து ஒரு க்யூவில் நிற்கிறோம்னாக்கா நாம் க்யூவை பிரேக் பண்ணி போகிறோம் பொழுது க்யூவில் முன்னால் நின்றவங்களுடைய வாய்ப்பு குறைஞ்சி போதில்லை. அப்போது சம வாய்ப்பு தரணும் அப்படின்னு வரும்பொழுது நாமளே சட்டத்தை மதிக்கலைன்னா சட்டம் நமக்கு உதவி செய்யாது, குழப்பத்தை தான் கொடுப்போம். ஸோ சட்டத்தை வந்து நாம் தான் செஞ்சோம், நம்ம நன்மைக்காக செஞ்சோம். சட்டத்தை மீறுறவங்கள தப்பானவங்கன்னு எல்லாருமே ஒருமித்த மனதாக சொல்ல பழகணும். அப்போது சட்டம்னு வரும்பொழுது கட்டுப்பாடு அவசியம். கட்டுப்பாடோடு இருக்க நாம் பழகணும், நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அது வெளியில் சமுதாயத்தில் வந்து இது ஒரு சிக்னல் கோடா அந்த இடத்துல நிற்கணும், இந்த சிக்னல் லைட்டா அப்போ நாம் இப்படி நிற்கணும், இந்த இடம் கார் பார்க், இந்த இடம் ஸ்கூட்டர் பார்க், இப்படி தான் பெடஸ்ட்ரியன்ஸ் போகணும். இந்த சுயக்கட்டுப்பாடு பழக்கம் எல்லாருக்கும் வரும், வரிசையில் நிற்கிற பழக்கம் அனைவருக்கும் வர வேண்டும். நம்ம டேர்னுக்காக, நம்முடைய சுற்றுக்காக நாம் காத்திருக்க பழக வேண்டும். அப்போது இந்த சுயக்கட்டுப்பாடு மனப்பாங்கு எல்லாருக்கும் நல்லது, எல்லாருக்கும் சுதந்திரம் வழங்கும், நமக்கும் சுதந்திரம் வழங்கும். சுதந்திரமாக மகிழ்ச்சியாக வாழ பிறந்திருக்கும், வாழ்வீங்கன்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.